ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஈஸ்வரன் படத்தோட சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் டேட் வெளியிட்டு இருக்காங்க, அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிம்பு வந்து ஈஸ்வரன் படத்துல ஆட் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் டேட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணாங்கன்னா, சுசீந்திரன் அவர் தான் டைரக்ஷன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை 30 நாளில் ஷூட்டிங் எடுத்து கொடுத்துட்டாரு சிம்பு சார். அவருக்கு நிறைய படம் இன்னும் வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. மாநாடு, மஃப்தி படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க, அப்படி போன்ற நிறைய படம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, டிசம்பர் 14ஆம் தேதி சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வர திங்கட்கிழமை வந்து சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவருக்கு ஹீரோனியா யார் ஆட் பண்ணுறாங்கன்னா, நிதி அகர்வால் அவங்க தான் ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஆட் பண்ணுறாரு. அப்புறம் தமன் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறாரு. இதைத் தொடர்ந்து இப்போ மாநாடு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிய போதுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ சென்னையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் மஃப்டின்னு ஒரு கன்னடம் படம் இருக்குது, அது வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. அதில் சிம்புவும் கௌதம் கார்த்திகும் ஆட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வேணாமல் இருக்காமல் ஹலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.